வெல்கம் டு ரேவா டேஸ்டி கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட் ரைஸ் தான் பண்ண போகிறோம் இது எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருளாம் என்னென்னன்றத பார்த்துருவோம் வாங்க நான் ஒரு கப் அளவுக்கு நார்மல் ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறதுனா கூட எடுத்துக்கலாம் அதே கப் அளவுக்கு முக்கால் கப் வெல்லம் எடுத்து வச்சிருக்கிறேன் பொடியா கட் பண்ண பாதாம் தேவையான அளவுக்கு முந்திரி தேவையான அளவுக்கு திராட்சை மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கேன் தேவையான அளவுக்கு ஏலக்காய் தூள் இது எப்படி செய்யலான்றத பார்த்தரெல்லாம் வாங்க நான் அடுப்பில் வந்து ஒரு குக்கர் ஹீட் பண்ணியிருக்கேன் அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ இதில் நெய்யை ஆட் பண்ணிடுறேன் நெய் ஹீட் ஆகட்டும் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பா இந்த ரைஸை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த வெள்ளத்தையும் தண்ணியில் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இது கூட முந்திரியும் பாதாமியும் நம்ம ஆட் பண்ணிடலாம் இது நல்லா கொஞ்சம் நேரம் செவந்து வரணும் என்னோடய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் தினம் தினம் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும் இப்போ வீட்டில் ஏதாவது ஒரு சாமி கும்பிட்ற ஃபங்க்ஷன் வைக்கிறப்ப இது சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடிக்கு நல்லா கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் செவந்துருச்சு இப்போ நான் இந்த டைமில் வந்து திராட்சை இதோடு ஆட் பண்ணிடுறேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் திராட்சை நல்லா பொரிஞ்சு வரணும் இப்போ நான் இந்த கப்பில் வந்து வெள்ளைப்பாகு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் ரைஸ்க்கு ரெண்டு கப் சக்க வெள்ளைப்பாகு நான் சேர்க்குறேன் உங்களுக்கு சப்போஸ் பாஸ்மதி ரைஸ்னால் நீங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வெள்ளை தண்ணியெல்லாம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு கப் தண்ணி நான் சேர்த்துட்டேன் இதில் இப்போ இதோட ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த ரைஸை ஆட் பண்ணிடுறேன் நான் இதோட அவ்வளோதான் இதை ஒரு தரம் கலந்து விட்டுடலாம் நல்லா இது பார்த்தீங்கன்னா குக்கரை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் ஒரு மூணு விசில் ஒரு மூணு நிமிஷம் சிம்ல வச்சு எடுத்துடலாம் அப்போதான் இது நல்லா வெந்து வரணும் இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் குக்கரை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரி ஆயிடுச்சு நீங்க அந்த சிம்ல வச்சாதான் அந்த இனம் நம்ம வெள்ளம் ஆட் பண்ணுறதுனால அந்த ரைஸ் வந்து வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான் இப்போ ரெடி பண்ணியாச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்